இந்த ஸ்வீட்கான வந்து நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக உரித்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்வீட்கான எல்லாம் உரிச்சாச்சு. நம்ம இதை வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை வந்து மேலே தட்டணும் வச்சு தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பெரிய பாத்திரமாக இருந்தால் அப்படியே பெருசு பெருசாகவே முழுசாக வைக்கலாம். சின்னதாக இருக்கிறதுனால இப்படி இப்படி அப்படி கொஞ்சம் வச்சுக்கலாம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்ன் வெந்துருச்சு. ஸ்வீட்கார்னு இதை வந்து பாப்கார்ன் ஸ்வீட்கார்ன் இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். பெப்பர் தூள், மிளகாத்தூள், சால்ட்டு இதை நல்லா கலந்துடலாம். இதில் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு.